அப்பா உலக சிருஷ்டியே நின்று போச்சு, முருகன் சிறையில் அடைத்து விட்டான், அதனால் நீ தான் வந்து அவனை விடுதலை பண்ண வேண்டும். இன்றைக்கி இந்த ஜாமீன் கொடுக்கறது, மேலிடத்தில் இருக்கிற கட்சிக்கார சிபாரிசுக்கு வர்றது, இதெல்லாம் கந்தபுராணத்தில் தான் ஆரம்பிச்சுது. சிவபெருமான் கிட்டே போய் கேட்குறாங்க, ஏன்னா கட்சிக்காரன் ஒருத்தனை பிடிச்சிட்டா எம்எல்ஏ வருவான், அவனே வரமாட்டான், ஒரு அல்லக்கை இருக்கும் அதை அனுப்பிவிடுவான், ஐயா சொன்னார் விடுமா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து. அது மாதிரி பிரம்மனை சிறையில் நடத்தோடனே சிவபெருமான் கிட்ட போச்சு, அவர் என்ன பண்ணார், அவர் வரல, உடனே நந்தி அனுப்பினார், நான் சொன்னேன்னு போய் சொல்லு, விட சொல்லு, நந்தி வந்தது. இந்த காலத்தில் இருக்கிற போலீஸ்கார மாதிரி அவன் இல்லை, இந்த காலத்தில் இருக்கிற அரசியல்வாதி மாதிரி அல்ல முருகன். வந்து நந்தி வந்தது, முருகானது ஹோன்னா ஓடி போயிடுச்சு, நந்தி கிட்டே வரல, சிவபெருமான் கிட்ட போய் கிட்டே போக முடியல. சிவபெருமானே வந்தார், அசிஸ்டண்ட் வந்து கேட்கலன்னா ஆளுநரே வருவார், இவரே இறங்கி வந்தார் சிவபெருமானே, முருகா பிரம்மனை சிறையில் இருந்து விடுதலை செய். உடனே முருகன் கேட்டான், அப்போ ஜாமீன் கொடுக்குறியா, என்ன ஜாமீன், அவனுக்கு தெரியல, தெரியாத நீ சொல்லு, அப்பா நீங்கள் பிரணவத்துக்கு பொருள் சொன்னால் அவனை விடுதலை பண்ணுறேன். சிவபெருமானுக்கு தெரியாதா, யாருடைய உடுக்கையின் நாதத்திலே இருந்து ஓம் என்ற பிரணவம் பிறந்ததோ அந்த சிவபெருமான் சொல்கிறார், எனக்கு தெரியாது. இது வாத்தியார் தெரியலேங்கிறதுக்கும் பையன் தெரியலேங்கிறதுக்கும் ஒரே அர்த்தமா, இல்லை முருகன் சிவபெருமான் எனக்கு தெரியாதுங்கிறார். அவர் நல்லா நாலு எம்ஏ முடிச்சிருக்காரு, உட்கார்ந்துருக்கார் வீட்டில், பையன் அப்போ தான் லேட்டாக கல்யாணம் எல்கேஜி, அவன் பாடாயும் படம் பாயிட்டாயும் பட்டம் பாயும்பாராயும் ரா வரல பாயும்பாயாயும் பம்பயம் படிக்கிறான். அப்பா கிட்ட போய் கேட்குறான், அப்பா இது என்னப்பா, உடனே அப்பாடு என்னடா கிறுக்கேன், எல்கேஜி படிக்கிற எங்கிட்ட வந்து கேட்குறேன், நான் யார் தெரியுமா, பெரிய வைஸ் சான்சலர், பெரிய யூனிவர்சிட்டிலேயே நான் இருக்கேன், சொல்ல மாட்டான், நல்ல அப்பா அப்படி சொன்னார்னா அவர் அப்பா இல்லை டப்பா. அவர் குழந்தை சொன்ன உடனே என்ன பண்ணா, எனக்கு தெரியலடா கண்ணா, ஏன்னா குழந்தை சொல்லணும், குழந்தை சொல்ல பாயும் பாயாயும் பம்பயம் தப்பு தான், ஆனால் அப்பாவுக்கு சந்தோஷம், தூக்கிக்குவார், நேரம் சமயக்கட்டுக்கு போவார், அம்மா அப்போ தான் சப்பாத்திக்கு பாவ பேசுவா, அடியே பங்கஜா இங்கே வா, நம்ம குழந்தை என்னமா படிக்கிறாண்டி அவ கிட்ட வருவா, சொல்லுடா உங்கள் அம்மாவுக்கு பாயும் பாயாயும் பம்பயம், ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சந்தோஷம். அதுதான் நடந்தது இங்கேயும், சிவபெருமான் எனக்கு தெரியலன்னார், அவர் யூனிவர்சிட்டி சான்சலர் தெரியலன்னார், முருகன் வாயால் கேட்கணும், இது அறிவு குழந்தை. அது சொல்லிட்டு உனக்கு தெரியலன்னா நான் சொல்லித்தரேன், இப்போ நான் வாத்தியார் நீ மாணவன், வாத்தியார் உயர்ந்த இடத்துல இருக்கணும், மாணவன் தாழ்ந்த இடத்துல இருக்கணும், அறிவு மேலே இருந்து தான் கீழே வரணும், கீழே இருந்து மேலே போகாது. இப்போல்லாம் வாத்தியார் கீழே இருக்கார், பையன் மேலே உட்காடுறான் காலேஜில், அதுதான் அறிவே இல்லை. ஆசிரியர் சொல்கிறான், அப்பா நான் மேலே இருக்கணும் நீங்கள் கீழே இருக்கணும். முருகன் பார்த்தார், ஏடா உலகத்திலேயே உயரமானது இமயமலை, இதை விட உயரமான இடத்துக்கு எங்கடா போவேன்னு. சில சமயத்தில் நம்மளை விட குழந்தைங்க கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. ராமாயணம் சொல்லிகிட்டே வந்தேன், எங்கள் வீட்டில் அந்த பேரன் சொன்னான், இது ஏன் தசரதன் ஏன் சாகனம், ராமனை காட்டுக்கு போக சொன்னான்ல, இவனும் கூட போயிருந்தால் சித்திருக்க வேண்டாம் இல்லையா, அது அன்னைக்கு தெரியலையே, கம்பனுக்கு தெரியல வால்மீகிக்கு தெரியல, ஒருத்தன் குழந்தை தீர்த்து வச்சிருந்த நிமிஷ நேரத்தில். இங்கே அதே மாதிரி இந்த குழந்தை சொல்லுது, இறைவனிடத்தில் உயரமான இடம் இமயமலை, அதுக்கு மேலே உயரம் எங்கடா போகிறது. உடனே முருகன் சொன்னான், அப்பா இமயம் உயரம், எவரெஸ்ட் அதை விட உயரம், அதில் நீ நின்னா நீ அதை விட உயரம், உன் தோல் மேலே நான் உட்காந்தா உன்னை விட நான் உயரம், அதனால் என்னை உன் தோல் மேலே உட்கார வச்சுக்கோணும். சிவபெருமான் தூக்கி தோல் மேலே வச்சுக்கிட்டான். சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரமதை செவியார தந்த சின்ன மகன், வேலா சரணம் சரணம் முருகா சரணம், வேலா சரணம் சரணம், இனி மேலாகிலும் கடைக்கன் பார், பற்பத வேந்தன் மகள் பாலா ஆளாலும் உண்டவர்க்கும் குறிமுனைக்கும் திருப்புகள் பண்ணவர்க்கும் உபதேசித்த என் ஆண்டவனே. இந்த பிரணவத்தை சிவனுக்கு உபதேசம் பண்ணான், அருணகிரிநாதருக்கு உபதேசம் பண்ணான், அகத்தியருக்கு உபதேசம் பண்ணான், குறுமுனிக்கும் ஆளாலம் உண்ட பரமசிவனுக்கும் திருப்புகள் பண்ணவர்க்கும் உபதேசித்த என் ஆண்டவனே, வேலா சரணம் சரணம். இப்போ உபதேசிக்கிறான் அப்பா காதல பிரணவத்தையே, அதனால தான் அவர் சுவாமி சிவபெருமான் நாதன், எல்லாத்துக்கும் தலைவனை வந்தான், அந்த நாதனுக்கே சுவாமியாக இருந்ததுனால முருகனுக்கு சுவாமிநாதன்னு பேர், அதுதான் சுவாமி மலை முதல் படைவீடு, அதுதான் ஏரகத்தில் ஏறிண்டு பிரணவத்தின் பொருள் உடைத்த சீர்பெருக்கு சுவாமிநாதன் திருமுகத்தை நினைத்தார் பாருங்கும் பசிப்பிணியும் பறந்தோடும். சுவாமி மலையில் இன்றைக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சந்நிதி கீழே, முருகன் சந்நிதி மேலே, 60 வருஷத்துக்கு 60 படி. எப்போவுமே சிவபெருமான் மேலே இருப்பார், முருகன் கீழே இருப்பான். சுவாமி மலையில் அவர் கீழே நின்று அவருக்கு இவன் பிரணவத்தை உபதேசம் பண்ணதுனால முருகன் சந்நிதி மேலே, அங்கே அவருக்கு மயில் வாகனம் இல்லை, சூரசம்ஹாரத்துக்கு முன்னால் நடந்தது யானை வாகனம் அங்கே சுவாமி மலை, 60 வருஷத்துக்கு 60 படி, அற்புதமான இடம் அது. அந்த சுவாமி மலை சுவாமிநாதன், ஏரகத்தில் ஏறி நின்று பிரணவத்தின் பொருள் உழைத்த சீர்பெருகு சுவாமிநாதன்.